வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த காலவேல கூட ஆதியாமத்து புஸ்தகம் 26 அதிகாரம், ஆதியாமத்து புஸ்தகம் 26 அதிகாரம், 24 வசனம் அப்படியாக நாம் வாசிக்கிறோம். ஆதியாமத்து புஸ்தகம் 26:24, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரர்கள் ஆபிரகாம நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே இது ஆதியாகம 26 அதிகாரத்துல ஈசாக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வாக்கியத்தமான ஒரு வார்த்தை, ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. பிரியமானவிலே ஒரு பக்கம் பஞ்சமான காலகட்டம், இரண்டாவது அந்த வாழ்க்கையில எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் சத்துருக்கள் அவைகளை எல்லாவற்றையும் மூடி போடுகிற ஒரு சமூகத்தில் அவன் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ரொம்ப பிரயாசப்பட்டு துறவை தோண்டுகிறான், அதை சத்துருக்கள் அதை மூடி போட்டு அதுக்கு விரோதமாய் செயல்படுகிறதை பார்க்கிறோம். அவருடைய ஆசீர்வாதத்தை கண்டு பொறாமைப்படுகிற, அவருடைய ஆசீர்வாதத்தை கண்டு முன்னேற்றத்தை கண்டு அவனை துரத்தி விடுகிற பல கசப்பான அனுபவங்களை நாம் இந்த அதிகாரங்களில் வாசிக்கிறோம். ஆனாலும் உலகத்திலே எல்லாரும் பல உபத்திரவங்களை பல விஷயங்களை ஈசாக்குடைய வாழ்க்கையில் செய்த போது அவன் ஆராதித்த, அல்லது அவன் தகப்பன் ஆராதித்த ஆண்டவர் இவர்கள் எல்லாவற்றையும் கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறார். சூழ் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். பல நேரங்களிலே மனிதர்கள் நமக்கு எல்லாமே எதிராக எழுதும் போது நம்மை ஆறுதல் படுத்த, பலப்படுத்த நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். அவர் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். ஆண்டவர் ஈசாக்குடைய வாழ்க்கையில தரிசனமாகி, தரிசனமாகி, தரிசனம் என்ற அந்த வார்த்தையில பாத்தீங்கன்னா இயேசு மரித்த பின்பு சீசருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய துக்கம். இயேசு போய்விட்டாரே, இனி அது வாழ்க்கை முடிந்து விட்டதே, இயேசு மரித்து விட்டார் நினைச்ச போது 3வது நாள் உயிரோட கூட இருந்து நம்முடைய சீஷர்களுக்கு தம்மை ஆண்டவர் பல விதங்களிலே தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்துக் கொண்டே இருந்தார். உயிரோடு இருக்கிறவராய் தன் தரிசனத்தின் மூலமாய் ஆண்டவர் காண்பித்துக் கொண்டே இருந்தார். இன்றைக்கும் இந்த நல்ல கால வேளையில நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். உயிர் உள்ள ஒரு ஆண்டவரை நீங்களும் நானும் ஆண்டவராய் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில மனிதர்கள், உலகம், சிநேகங்கள், உறவுகள் நம்மை தவறாய் புரிந்து கொண்டு நம் எதிரைய எழுப்புகிற போது நாம் ஆராதிக்கிற இயேசு உயிரோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அதுவே ஈசாக்கு தரிசனமானது போல நம்முடைய வாழ்க்கையையும் நம்ம எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறோமோ அப்போதெல்லாம் நான் இருக்கிறேன் என்பதை கர்த்தர் நமக்கு அநேக நேரங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். உலகத்திலே நமக்கு எல்லாமே எதிர்மறையாய் மாறட்டும், இயேசு நம்மோடு கூட உயிரோடு கூட இருக்கிறது நாம் மறந்து போக வேண்டாம். உயிரோடு இருக்கிறவராய் தன்னை காண்பித்தார். இரண்டாவது ஆண்டு சொல்லுகிறார், நான் ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, பயப்படாதே. நம்மை ஊக்கப்படுத்துகிற தேவன், ஊக்கப்படுத்துகிற தேவன் ஆண்டு சொல்லுகிறார், நான் உனக்கு மட்டும் தேவன் அல்ல, உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு தேவன். இன்றைக்கு நான் உனக்கும் தேவனா இருக்கிறேன். நம் ஆராதிக்கிற இயேசு தலைமுறைகளின் ஆண்டவன். அவர்கள் நினைக்கலாம், இன்றைக்கு என்னை காப்பாற்றின ஆண்டவர் நாளைக்கு சந்ததியை கர்த்தர் காப்பாற்றுவாரா, நேற்று என்னை காப்பாற்றின ஆண்டவர் இன்றைக்கு என்னை காப்பாற்றுவாரா? ஒருவேளை நீங்களும் நானும் நாம் செய்கிற நன்மைகள் வேலை இன்றைக்கு செஞ்சிருப்போம், நாளைக்கு செய்வேன் என்று சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவர், தலைமுறைகளின் ஆண்டவர், ஆபிரகாமுக்கு எப்படி நல்லவரா இருந்தாரோ அதே போல ஈசாக்குக்கும் நல்லவரா இருந்தார். இரண்டாவது சொல்கிறேன், நம் வாழ்க்கையில் இருப்பதெல்லாம் விலக்கு போகும்போதெல்லாம் நம்மை ஊக்கப்படுத்தி சொல்கிற வார்த்தை, பயப்படாதே, பயப்படாதே. இந்த வார்த்தை எல்லாம் சொல்ல முடியாது, எல்லாரும் சொன்னாலும் அதனால் எந்த ஒரு இந்த வார்த்தையில ஒரு பெரிய விளைவை பார்க்க முடியாது. ஆனா கர்த்தருடைய சொல்வாரானா அதுல மிகப்பெரிய வல்லமை இருக்கிறது. பயப்படாதே, பயப்படாதே. ஆகவே இந்த காலவேளை பல காரியங்களை நினைச்சு, பல எதிர்காலம் நினைச்சு, பல சூழ்நிலை கண்டு பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, யார் என் பட்சத்துல இல்ல, யார் என் கூட இல்ல, எனக்கு எல்லாம் எதிர்மறையா இருக்கிறது, என்னை திடப்படுத்த யாரும் இல்லை என்று நினைக்கிறீர்களா? கவலைப்பட வேண்டாம், உங்களையும் என்னையும் ஊக்கப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். 3வது சொல்கிறார், நான் உன்னோட கூட இருந்து, உன்னோட கூட இருந்து சொல்லுகிறேன். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர்
எங்கேயோ இல்ல, நம்முடன் இருக்கிறா, நம்மோடு இருக்கிறா. நீங்க ஒரு நாளும் யோசிக்க வேண்டிய, தனியா இருக்கிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்ல, என் பக்கத்தில் இன்பதற்கு யாரும் இல்ல, உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் என்னை விட்டு விலகி இருக்கிறார்கள். கவலைப்பட வேண்டாம், வானத்தை பூமியை படை சருவல்லமுள்ள ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாரே, அதை விட பெரிய விஷயம் என்ன தேவைப்படுகிறது? ஆகவே உடன் இருக்கிற ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற மனிதர்களை போல இருந்தா நேசிப்பது, இல்லாவிட்டால் கைவிடுவது அல்ல. எப்போது நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஓடுகிறது. ஒரு நாள் தனியாவே கிடையாது, ஒரு நாள் எனக்கு யாரு இல்ல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், வானத்தை பூமியும் சர்வமல்ல படைத்த ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார், உடனே இருக்கிற ஆண்டவர். நான்காவதாக வாசிக்கிறோம், சொல்றாரு, ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து ஒரு சந்ததியை நாளுக்கு நாள் பெருக பண்ணுவேன். நம்மளை உயர்த்துகிற ஆண்டவர், உயர்த்துகிற ஆண்டவர். நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் நம்முடைய ஆசீர்வாதத்தை மூடி போட்டாலும், எத்தனை பேர் நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுக்க நினைச்சாலும், எத்தனை பேர் நம்ம விரோதமா எழுதி முன்னேற்றத்தை தடுக்க நினைச்சாலும், ஆண்டவராக தெய்வம் உங்களை அந்த சூழலிருந்து ஆசீர்வதித்து உங்களை ஒவ்வொரு நாளும் பெருக பண்ணி கொண்டே இருக்கிற ஆண்டவர், உயர்த்தி கொண்டே இருக்கிற ஆண்டவர், நம்முடைய வாழ்க்கையை விருத்தி அடைய பண்ணி கொண்டே இருக்கிற ஆண்டவர். ஆகவே நல்ல கால வேலையும் தேவனுடைய பிரசனத்துல வந்திருக்கிற உங்களுக்கு விளக்கும், நாம் ஆராதிக்கிற இந்த கால நடுவில் கூறி வந்திருக்கிற சேவிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னா, உயிரோடு இருக்கிற ஆண்டவர். அன்று சொன்னார், நான் மறித்தேன், ஆனாலும் சதா காலம் உயிரோடு கூட இருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட வருஷம், குறிப்பிட்ட நாட்கள் அல்ல, சதா காலம் நித்திய நித்தியமாய் உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர். இரண்டாவது சொன்னேன், அவர்களை ஊக்கப்படுத்துகிற ஆண்டவர். எப்பெல்லாம் சோர்ந்து போறோமோ அப்பதெல்லாம் மனிதத்துல போய் போகுது காட்டினோம், கர்த்தருடைய வசனத்தை படிக்க ஆரம்பிங்க. தேவ சமூகத்துல போய் முழங்காது பண்ணிட்டு, ஆண்டவரே உலகம் எல்லாம் என்னை வித்தியாசமாய் புரிந்து கொண்டு என்னை பலவீனப்படுத்தும் போது இது ஒருவரை என்னை சரியாய் புரிந்து இருக்கிறவர் அப்பா. உங்க வார்த்தை எனக்கு வேணும் ஆண்டவரே, ஆண்டவருடைய வார்த்தைகளை ஊக்கப்படுத்தும். ஒரு நாள் நம்ம டிஸ்கரேஜ் பண்ணார்கள், என்கரேஜ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். ஆகவே ஊக்கப்படுத்துகிற ஆண்டவர். மூன்றாவது, யார் இருக்கிறா இல்லையோ அவன் என் உடல் இருக்கிற ஆண்டவர். நான்காவது, நாளுக்கு நாள் எல்லா விதத்தையும் உயர்த்தி கொண்டிருக்கிற ஆண்டவர். அது மாத்திரம் படிச்ச 26ல யாரெல்லாம் ஈசாக்கை பகைத்தார்களோ, யாரெல்லாம் ஈசாக்கு விரோதமா எழுதுகிறார்களோ அவர்கள் அவரிடத்திலே வர ஆரம்பித்தார்கள். நான் சொல்வேன், நீங்க யாராலே பகைக்கப்படுகிறீர்களோ, யார் வெறுக்கப்படுகிறீர்களோ, யார் உங்களை அசத்தப்படுறாங்களோ, அவர்கள் சத்துருக்கள் உங்களை தேடி வருகிற நாட்களாக கர்த்தர் மாற்றுவாராம். இதுவரையும் உங்களை பகைச்சவங்க உங்களை தேடி வந்து சொல்ல போறாங்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி உங்களோடு உடன்படிக்கை பண்ணக்கூடிய நாட்கள் சீக்கிரத்தில் இருக்கிறது. கவலைப்பட வேண்டாம், எத்தனை பேர் ஆயிரம் ஆயிரமா எழுப்பினாலும் அவர்கள் நீங்க தேடி போக போறதுல உங்களை தேடி கர்த்தர் இந்த காலவேல வர வைப்பாராம். இந்த வருஷத்து இறுதிக்குள்ளாக கர்த்தருடைய வாழ்க்கையில யாரெல்லாம் விட்டு விலகினார்களோ, எந்தெந்த ஆசீர்வாதத்தை இறந்து போடுகிறோ, அவர்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய தேடி கர்த்தர் வரவேற்பாரா. அதனால ஆண்டவர்களுக்கு நல்லவர், ஆண்டவர் மோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டவரை வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பற்றி பிடித்துக் கொள்வோம். ஆகவே உயிரோடு இருக்கிற ஆண்டவர், ஊக்கப்படுத்துகிற ஆண்டவர், உடன் இருக்கிற ஆண்டவர், நான்காவது உயர்த்துகிற ஆண்டவர், ஐந்தாவது உங்களை தேடி எல்லா நன்மைகளையும் வருவிக்கிற ஆண்டவர். நல்ல ஆண்டவரை வாழ்க்கையில் நாம ஆண்டவராக கொண்டது மட்டும் இல்லாம அவருடைய சமூகத்தை அவரு சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து ஈசாக்கை போல் நாம் வாழும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மேன்மையான காரியங்களை கத்தினை தந்துக்கு வந்தமை ஆசிரிப்பாராக. ஆமென்.